ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஹோசூர். இன்னைக்கு ஜாப் சம்பந்தமான அப்டேட்ல டாடா குரூப் ஆஃப் ஜாப் அப்டேட்டை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாக்குறது மூலமா இந்த ஜாப்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபார்ம், அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலா இல்லாம ஒரு ஃபார்மே இதுல ஓபன் ஆகும். அதன் மூலமா நீங்க ஈஸியா ஃபில் பண்ணி நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஜாப் சம்பந்தமான அப்டேட் உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம பார்க்க போகிறது டாடா ELXI ஆஃப் கேம்பஸ் ரெக்யர்மெண்ட் 2021 மற்றும் 2021 பேஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எபவுட் த ஜாப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, த ப்ரொவைடர் ஆஃப் டிசைன் அண்ட் டெக்னாலஜி சர்வீஸ். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ELXIS ஆஃப் கேம்பஸ் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், திருவந்திரம், சென்னை, ஹைதராபாத் அண்ட் புனே இந்த லொக்கேஷனில் தான் அவங்க ஜாப் ரெக்யர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை பத்தின எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிஇ பிடெக், M.Tech, MS MCA, MSc, மினிமம் வந்து 60% ஆஃப் 10th பிளஸ் 2 யூஜி பிஜி ல சொல்லிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், எம்படட், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ஆட்டோமோட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதெல்லாமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. இதனுடைய process எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 120 மினிட் ஆன்லைன் product test, verbal analytic coding, MCQS and coding இதெல்லாம் இருக்கும் சொல்லிருக்காங்க. important note வந்து பாத்தீங்கன்னா only those who has taken Tata ELXI test interview process in last 6 month அப்படினு சொல்லிருக்காங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல Tata ELXI ELXSI அப்படினு நான் ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்க உள்ள வந்து தெரிஞ்சுக்க கேண்டிடேட் ஃபுல் நேம், காண்டாக்ட் நம்பர், காண்டாக்ட் இமெயில், ஜெண்டர், இது வந்து மேல் மற்றும் ஃபீமேலுக்கான ஜாப், இது போத் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம், டிரான்ஸ்ஜெண்டரும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அவங்களோட 10th மார்க், பிளஸ் 2, அப்புறம் டிப்ளமோ, ஐஎஸ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணாதான் மீனிங். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலுக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நீங்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த ஜாப்க்கு அடுத்தடுத்து என்ன பண்றதுங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ சம்பந்தமான ப்ராசஸ் நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா மேல் மற்றும் ஃபீமேலுக்கு ஒரு டாடா குரூப் ஆஃப் ஜாப்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாப்பா இருக்கும் நான் நம்புறேன். நிறைய பேர் வந்து பிஇ பிடெக் முடிச்சவங்க, M.Tech, MCA முடிச்சவங்களுக்கு எல்லாம் ஜாப் இருந்தா சொல்லுங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணீங்க. உங்களுக்கான ஒரு அபிஷியல் குட் ஜாபா இது அமைஞ்சிருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு டவுட் இருந்ததுன்னா இன்னொரு டைம் கூட ரிப்பீட்டடா பார்த்துட்டு கரெக்டா ரீட் பண்ணிட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதர்வைஸ் இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட பேஜை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அங்கேயும் நீங்க கேட்கற கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு ஜாப் சம்பந்தமான அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை.